வணக்கம். ஸ்டார்டிங் பாயிண்டில் சுழல் தொழில் தொடங்குறதுனா நம்ம என்னெல்லாம் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம். இதில் ஒரு தொழிலில் இரண்டு வகைகளாக நம்ம தொடங்கலாம். என்னென்னு, ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு ஆள் மட்டும், ஒரே ஒரு நபர் மட்டும் அத்தனை முதலீட்டையும் போட்டு தொடங்குறது, அது தனிநபர் வியாபாரம் சொல்லலாம். இல்லை யாராவது நண்பர்களையோ உறவுகளையோ சேர்த்து வைத்து கொண்டு கூட்டாக தொடங்குவது, அது கூட்டு வியாபாரம் அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போது ஒரு தொழிலை நம்ம தொடங்குகிற போது எப்படி தொடங்க போகிறோம், தனிநபராக தொடங்க போகிறோமா அல்லது கூட்டு சேர்ந்து தொடங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். தீர்மானிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போது ஒரு வேளை நான் தொடங்க வேண்டிய வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு மொத்தம் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை அதுக்கு வந்து 2 லட்சரூபா வேணும், என்னால் 2 லட்சரூபா போட முடியும் அப்படின்னா, இப்போ கூட்டு வியாபாரத்துக்கான தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கணும். அது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னாலே போட முடியும் 2 லட்சம் அப்படிங்கிறது, ஆனால் என்னாலே போட முடியுங்கிறனால மொத்த ரிஸ்க்குமே நான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை எனக்கு மிகவும் நன்கு தெரிந்த ஒரு வச்சுருக்காரு, அவரும் இதேமாதிரி எதையாவது தொடங்கணும் ஆசைப்பட்றாரு, அவர்கிட்டையும் பணம் இருக்குது அப்படின்னா, ஆளுக்கு 1 லட்சரூபா போட்டு தொடங்குறதுல பிரச்சனையே இல்லை, நல்ல விஷயம் தான். ஏன்னா ரிஸ்க்கு குறையும், ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இப்போ 50% குறைஞ்சி போச்சு. நான் 1 லட்சரூபா தான் போடுறேன், அவர் 1 லட்சரூபா தான் போடுறாரு. ஆனால் இந்த வெறுமனே 1 லட்சரூபா யார் யார் போடுறாங்க மட்டுமே அது பிரச்சனை இல்லை, பிஸ்னஸை யார் நடத்த போகிறாங்க அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்கே பார்ட்னர்ஷிப்பில் நம்ம தீர்மானமாக இருக்கணும் அப்படின்னா, யார் எவ்வளோ பணம் கொண்டு வருவார்கள் எங்களுக்கு மட்டுமே முக்கியமில்லை, யார் பிஸ்னஸை நடத்த போகிறாங்க, யாருடைய முடிவு தீர்மானமாக இருக்கப் போகிறது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அங்கே தான் பல பிரச்சனைகள் வந்து விடுது. நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தயவுசெய்து யூ நீட் டு ஹாவ் எ கிளியர் டிஸ்டிங்ஷன், எ கிளியர் டிவைடிங் லைன். இந்த பார்ட்னர் இதெல்லாம் பண்ணுவார், இந்த பார்ட்னர் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளியராக வந்துக்கணும். இல்லைன்னா இவர் எதுவுமே பண்ண போகிறதில்ல, பணம் மட்டும் தான் போட்டுட்டு இருக்க போகிறார் அப்படின்னா, ஆங்கிலத்தில் அதுதான் டார்மண்ட் பார்ட்னர் அப்படிங்கிறோம், அதாவது ஸ்லீப்பிங் பார்ட்னர் சொல்லுவாங்க. அவர் வந்து பணம் மட்டும் போட்டுருவார், பிஸ்னஸில் தலையிடவே மாட்டார் அப்படின்னா, இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் பணம் தான் போடுவார், பிஸ்னஸ்க்குள்ளேருந்து இறங்க மாட்டார், பிஸ்னஸ் எல்லாம் நானே தான் நடத்தணும் அப்படிங்கன்னா தீர்மானிச்சுக்கணும். இல்லை அவரும் பிஸ்னஸில் ஈக்குவலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா, நான் எடுக்கிற முடியும் அவர் எடுக்கிற முடியும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு வருகிற போது எப்படி நடந்துக்க போகிறோம், யாருக்கு யார் விட்டு கொடுக்க போகிறோம், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசி தெரிஞ்சுக்கணும். இல்லை அவ்வப்போது பேசி இதெல்லாம் முடிவு பண்ணிக்கணுமே தவிர, பார்ட்னர்ஷிப்புங்கிறது வெறுமனே அவர் பணம் போடுறார் நான் பணம் போடுறேன் அப்படியே தொடங்குறதுங்கிற மாதிரியான இல்லை, ஏன்னால் இணங்கி செல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால் பார்ட்னர்ஷிப் தொடங்குகிற போது நாம் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே நமக்கு ஒரு பார்ட்னர் தேவையா, அது மிக முக்கியமான கேள்வி. இரண்டாவது, பார்ட்னர் தேவைன்னா அவர் எந்த அளவுக்கு அதில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பங்கு கொடுக்கலாம், அவர் எந்த அளவுக்கு முதல் போடலாம், அவர் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் இதெல்லாம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி வருது, இப்போது என்னால் தனிப்பட்ட முறையிலேயே நடத்த முடியும், அதற்கான வசதி என்கிட்ட இருக்குது, முதலீடு என்கிட்ட இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு மிகவும் வேண்டியவர் மிகவும் நம்பகமான ஒருவர் அவர்கிட்டையும் பணம் இருக்குது, அவராலையும் பண்ண முடியும். இப்போ தனிநபர் சார்ந்து செய்வதா அல்லது பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறதா, இதுதான் மிக முக்கியமானது. இப்போது எதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும், தனிநபராக இருந்து வியாபாரம் பண்ண அதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பாக வர்றதுக்கு வந்து நான் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி, மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.